என் நேம் ஜெகன். நான் காக்டெயில் வந்து ஒரு 2 இயர்ஸாக ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். டேம்டு பேர்ட்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. நான் மெயினாக டேம்டு பேர்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஹேண்ட்ஃபீடிங் சிக் வெளியே வாங்கி ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட சிக்ஸ் வர்க்கதை நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில நாள் சிக்ஸ் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே டைம் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மெயினாக நான் பண்ணுறது ஃபுல்லாகவே டேம்டு பேர்ட்ஸ் மட்டும் தான் டீல் பண்ணிகிட்ருக்கோம். காக்டெயில்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 12 பேர்ஸ் இருக்கும். இங்கே எல்லாமே ப்ரீடிங் பேர்ஸ் தான் நம்ம வச்சுருக்கிறது. அது இல்லாமல் வீட்டில் கொஞ்சம் டேம்டு பேர்ட்ஸ் இருக்குது. நம்ம எல்லாமே எக்ஸாட்டிக்லேருந்து மெக்காவுஸ்லேருந்து கிரே பேரட்லேருந்து நம்ம எல்லா டேம்டும் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா இப்போ நம்ம ஒரு வியூ பார்ப்போம் வாங்க. அது ஒயிட் ஃபேஸ் க்ரீம் மேலு பேர்ல் பைடு அல்பினோ ஃபீமேலு. இவங்க ரெண்டுமே செட்டிங் பேரி உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆகுது. லுட்டினோ ஃபீமேலு அல்பினோ பைடு வந்து மேலு. இவங்க வந்து மேலுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது, இவங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. உள்ளே சிக்ஸ் இருக்குது, ஒரே ஒரு சிக்கு மட்டும் இருக்கும். பேலன்ஸ் இருக்க சிக்கு சேல் பண்ணிட்டேன். அப்புறம் பேலன்ஸ் இந்த சிக்கு மட்டும் தான் இருக்குது. மொத்தம் 3 சிக்கு வந்துச்சு, 2 சிக்கு சேல் பண்ணியாச்சு. சின்ன ஒரு சிக்கு மட்டும் தான் பேரண்ட்டு கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த மந்த் நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை தான் இருந்தனால ஆன்ஃபைன் சிக்ஸ் எடுக்க முடியல, என்னால் எடுத்து ரைட் பண்ண முடியல. சில நாள் பேரண்ட்டு கிட்டே வச்சுருக்கேன் இந்த மந்த் மட்டும். நெக்ஸ்ட் மந்த்லேயும் திரும்பி டேம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இவங்க லுட்டின் அப்புறம் இவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. எல்லா வாட்டியும் 4 சிக்கு கன்ஃபார்மாக எடுத்துருவாங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கின பேர் இவங்க தான் ப்ரோ. இவங்க ரெகுலராக எங்கள் 5-4 சிக்கு கன்ஃபார்மாக எடுத்துருவாங்க. வர சிக்ஸ் பார்த்தீங்கன்னா லுட்டினோஸ் தான் வருவாங்க. ஆனால் பேரண்ட் ரெண்டுமே கிரே. நான் வர சிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக லுட்டினோஸ் தான் வருவாங்க. சம்டைம்ஸ் மட்டும் எப்பயாவது கிரே வருவாங்க. பேரண்ட்டிங் கேர் செம்மையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ரீடிங் பேர் இவங்க தான். நம்மக்கிட்ட இன்ன வரைக்கும் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரீடிங். நல்ல நல்ல ரிசல்ட்டும் இவங்க கிட்ட தான் இருக்குது. இவங்க பேரண்ட் வந்து ரெண்டுமே லுட்டினோஸ் ப்ரோ. ஒரு பேர்ல் வந்திருக்கு, கிரே பேர்ல் வந்திருக்கு, ஒரு லுட்டினோ சிக்கு வந்திருக்கு. இன்னொரு சிக்கு வந்துச்சு, அது இப்போ சம்மர்னால அதால் சர்வே பண்ண முடியாமல் கொஞ்சம் இறந்துருச்சு. இப்போ 2 சிக்கு மட்டும் தான் இவங்ககிட்ட இருக்குது பேரண்ட்டுக்கிட்ட. அவங்க சின்ன ஒன் பேர்ல் ஃபீமேலு, மேல் உள்ள பாக்ஸில் இருக்காங்க கிரே மேல். இங் எக்கு இன்குபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேல். இவங்களும் நம்மக்கிட்ட ரெகுலராக சிக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வேறு பேரண்ட் சிக்கு எடுத்து உள்ள வச்சா கூட இவங்க ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல பேரண்டிங் உள்ள மேல் ஃபீமேல் அவங்க ரெண்டு பேருமே. மொத்தம் 2 சிக்கு இருக்குது ப்ரோ. இவங்க ஃபீமேல் வந்து லுட்டினோ, மேல் வந்து கிரே. 2 சிக்கு இருக்குது. இப்போ தான் இன்னொரு சிக்கு கேட்ச் ஆகிருக்கு. 1 சிக்கு மேலே தெரியுது உங்களுக்கு, தெரியும் பார்த்தா தெரியும். 2 சிக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க லுட்டினோ மேல் ப்ரோ. இவர் ஃபீமேல் வந்து கிரே. பேரண்டிங் கேர் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளச் இப்போ தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளச்சில் நம்மளுக்கு 2 சிக்கு இந்த வாட்டி ஆட்ச் பண்ணியிருக்காங்க. 2 சிக்குமே கிரே தான் இந்த வாட்டி ஆச்சாக இருக்காங்க. நெக்ஸ்ட் கிளச்சில் தான் நம்மளுக்கு ப்ராப்பராக திரு ரிசல்ட் எப்படி வரும்ன்ட்டு. ஃபஸ்ட் கிளச் நம்ம சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் கிளச்சில் நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம் என்ன ரிசல்ட் வரும்ன்ட்டு. இவங்க லுட்டின் ஓகே பேர் மேல் ஃபீமேல். இப்போ தான் நானே செட் பண்ண பேர் இவங்க. இப்போ இவங்களுக்கு 1 இயர் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு கிளச்லேயே 3 சிக்கு வந்திருக்கு. கீழே இருக்கிறதும் சிக்கு தான். அவங்க கீழே பாட்டு கீழே 2 சிக்கு இருக்காங்க. ரெண்டு பேர் பாட்டில் இருக்காங்க. நான் லாஸ்ட்டில் மொத்த சிக்ஸும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இவங்ககிட்ட பேரண்டிங் கேர் சூப்பராகவே இருக்கும். இவங்களாம் நம்ம ப்ரீடிங் ஃபீமேல்ஸ் ப்ரோ. செமீஸும் கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் இவங்க மேலே இருக்கும்போது அந்த 2 லுட்டினும் இந்த ஃபான் வந்து நம்மளுக்கு ப்ரீடிங் ஃபீமேலு. நல்ல ரிசல்ட் தர ஃபீமேல்ஸ் இவங்க ரெண்டு. இவங்க எல்லாமே இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலு. கொஞ்சம் செமி அடல்ட் மேல்ஸும் இருக்காங்க. அந்த அல்பினோ கிளியர் போயிடு இவர். இவர் உள்ளே இருக்கிற அல்பினோ கிளியர் போயிடா. அவர் இவர் வந்து செமி. இப்போ தான் நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு இப்போ தான் வந்திருக்காரு. 3-4 மந்த்ஸ் இருக்கும் இவருக்கு. அவங்க வந்து இவங்களோட சிக்ஸ் தான். இவங்க எல்லாருமே இந்த 3மே இவங்களுக்கு வந்து சிக்ஸ் தான். இவங்க பேரண்டிங் கேர் வேறு லெவலில் இருக்கும். சிக்ஸோட சைஸுமே நல்லா பல்ஜாக இருக்கும். இவங்களா செமிஸ் ப்ரோ. இப்போ எடுத்து வச்சுருக்கோம் வந்து நம்மக்கிட்ட வந்தவங்கள இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நிறுத்தி வச்சுருக்கோம். அடுத்த ப்ரீடிங்க்கு போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்க எல்லாமே லுட்டினோஸு. இவங்க வந்து அல்பினோ பைடு, அது அல்பினோ பேர்ல் பைடு ஃபீமேல். இவங்க சிக்ஸ் தான் ப்ரோ. ரெண்டுமே கிரே சிக்ஸ் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஆனால் சிக்ஸ் செம்ம ஆக்டிவாக இருக்காங்க பாருங்கள். இவங்களோட அவுட் புட்டும் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இவங்க கரண்ட்டாக ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்க சிக்ஸ் ப்ரோ இதெல்லாம். இப்போ இந்த வாட்டி பேரண்ட் ஃபீடில் கொஞ்சம் ரெண்டு பேர் மட்டும் பெருசாக இருக்காங்க. மற்றவங்களும் ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்காங்க சைஸ் ஹேண்ட் ஃபீடிங்க்கு. நம்மகிட்ட ரெகுலராக மந்த்லி ஒரு 10-15 சிக்ஸ் நம்மக்கிட்டே வந்துடும் ப்ரோ. நம்ம டேமிங் பர்பஸ்க்கு நம்மளே எடுத்துக்கலாம், வெளியேந்து எடுக்காமல். இவங்க ரெண்டு பேரும் அந்த லுட்டினோட பேரோட சிக்கு ப்ரோ.
நம்மளாலே இப்போ சம்மரில் தாங்க முடியல. அதனால் சும்மா இப்போ மிஸ்ட் ஸ்ப்ரே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இப்போதைக்கு ஹீட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்குற மாதிரி இருக்குது. இன்னும் ஹீட்டு இருந்தால் மேலே வந்து இப்போ வேறு ஏதாவது செட்டப் மாற்றலாம் ஐடியா இருக்குது, பார்ப்போம். அப்போ இது போட்டாலே உங்களுக்கு டெம்பரேச்சர் உடனே கிராஸாகவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், அவ்வளோ ஹீட் உள்ளே இருக்காது. நான் ரெகுலராக ஒரு மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ், ஆஃப்டர்நூன் ஒரு 20 மினிட்ஸ் ரெகுலராக போட்டுருவோம். இது போட்டாலே ஓரளவுக்கு நம்ம செட்டப் கூலிங் ஆகிடும். இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ சீரிஸ் ப்ரோ, ப்ளூ எல்லோ ஷேடு கண்ணூர் ஃபுல்லி டேம்டு இவங்க எல்லாருமே. வாங்க அப்படி உங்ககிட்ட வந்துட்டான் பாருங்க. பா இவங்க எல்லாருமே ஃபுல்லி டேம்டு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லி டேம்டு ப்ரோ. ஹேண்ட் ரைஸ் நம்ம தான் பண்ணது. நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணது ஃபுல்லாகவே A90 மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே டேய் விடு வலிக்குது. நம்ம ஃபுல்லாகவே நம்ம ரைஸ் பண்ணுறது ஃபுல்லாக A90 தான் ரைஸ் பண்ணுறது. நம்ம ஃபுல்லாகவே ஹேண்ட் ரைஸ் பண்ணி தான் ப்ரோ கொடுக்குறோம் மெயினாக. ஆ, நம்ம மெயினாக பண்ணுறது காக்டெயில்ஸ் தான் ப்ரோ. கண்ணூஸு கிரே பேரட் மெக்காவுஸ்லாம் எப்பயாவது வேற தான் பண்ணுறது. கண்ணூஸும் எப்போவுமே எடுப்போம். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் வெளியே எனக்கு ஒர்க் இருக்கனால நான் அது பண்ணுறது இல்லை மெயினாக. அதனால் இப்போ மெயினாக பண்ணுறது இல்லை ப்ரோ. மற்றபடி நம்ம ஃபுல்லாகவே நம்மளுக்கு எனக்கு பிடிச்சது டேம்டு பேர்ட்ஸ் தான். நான் மெயினாக பிளான் பண்ணுறது டேம்டு பேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு. நம்மகிட்ட வர சிக்ஸ் எடுக்கிறது வெளியேந்து ஃபார்மில் வந்து சிக்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே இவங்க எல்லாமே டேம்டு தான். இவங்க ஒயிட் ஃபேஸு ஃபுல்லி ஹேண்ட் ரைஸ்டு ஃபுல்லி டேம்டு. இவங்க அல்பினோ இப்போ தான் செல்ஃப் ஃபிடிங் ஸ்டார்ட் ஆகிட்ருக்காங்க. இன்னும் ப்ராப்பராக செல்ஃப் ஃபிடிங் எடுக்கல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் செல்ஃப் ஃபிடிங் எடுக்க. ஆனால் பார்த்தா சைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாகவே A90 தான் இந்த சைஸே வராங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் 45 டேஸ் ஸ்டிக்கு தான். இவங்க வந்து கிரே ப்ரோ, ஃபுல்லி ஹேண்ட் ரைஸ்டு ஃபுல்லி டேம்டு. இவங்க புக் ஆகிட்டாங்க, கஸ்டமர்ஸ் இன்னும் எடுத்துகிட்டு தான் போகல. இவங்க ரெடி கஸ்டமர்ஸ் வாங்கிட்டாங்க. க்ளோஸ் ரிங்கு ஃபுல்லி டேம்டு அல்பினோ. இவங்களும் ஃபுல்லி டேம்டு, இவங்க புக் ஆகிட்டாங்க. நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் ப்ரோ. நம்ம இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா ஜேகே ஸ்டூடியோ பற்றி நம்ம இன்ஸ்டா ஐடி வச்சுருக்கோம். நம்ம நம்பரும் நீங்கள் போட்டிருக்க டிஸ்கிரிப்ஷனில். நம்மகிட்ட மெயினாக நம்ம டேம்டு பேர்ட்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். டேம்டு காக்டெயில் வந்து நம்மகிட்ட 1700 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
6000 வரைக்குமே இருக்குது, டிபெண்ட்ஸ் அப்பான் கலரை பொறுத்து ப்ரைஸ் மாறும். அதே மாதிரி கன்வர்ஸ் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 இருக்குது. ஹேண்ட்ஃபிடிங் செக் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மகிட்ட 1000 ருபீஸ்லேருந்து ஹேண்ட்ஃபிடிங் செக் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மெயினாக நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு தான் இருக்கும். நான் மெயினாக டிரான்ஸ்போர்ட் போகிறது பெங்களூர் சைடு தான் ப்ரோ. நம்ம கஸ்டமர்ஸ் ஃபுல்லாகவும் பெங்களூர் சைடு தான் நிறைய பேர் இருக்காங்க. சென்னை சைடில் நம்மளே டெலிவரி, ஹோம் டெலிவரி நானே பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேணும் ஆர்டர் பண்ணுற மாதிரின்னா நானே போயிட்டு டெலிவரி நானே பண்ணிவிடுவேன். டன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நானே டெலிவரி பண்ணிடுவேன். நான் ப்ரீடிங் வந்து நான் பெருசாக பண்ணுறது இல்லை ப்ரோ, ஆனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். நீங்கள் காக்டெயில்ஸுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஜிங்கர் வெயிட்டும் பி காம்ப்ளெக்ஸ் நீங்கள் ரெகுலராக கொடுத்தாலே போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும். மெயினாக காக்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் டிசீஸ்லாம் வராது ப்ரோ. நீங்கள் சம்மர் டைமில் பிரச்சனை இல்லை, வின்டர் சீசன் தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும். நான் வின்டர் சீசனால தான் இங்கே பாருங்கள் இந்த ஹீட் சோர்ஸ் தர மாதிரி பல்ப் வச்சிருக்கேன். இது வின்டர் சீசனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், இந்த டைமில் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ டெசர்ட் ஸ்பீஷியஸ்னால நீங்கள் வின்டர் சீசனில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், சம்மர் சீசனும் அவ்வளோ பிரச்சனை வராது. ஆனால் கண்ணூசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ ஹீட் தாங்க மாட்டாங்க. காக்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே காக்டெயில்ஸ் ஹீட் தாங்குவாங்க. நீங்கள் ப்ரீடிங் ரிசல்ட் வரலனா நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் ப்ரோ ஃபாலோ பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து ஜிங்கோ வெயிட் கொடுத்துருவேன், பி காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே வீக்லி ஒன்ஸ் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் டி வார்மிங் பண்ணிவிடுவேன் கம்பல்சரி என் போர்டுக்கு. அதுக்கு எப்பயாவது வீட்டில் நீம் பக்கத்தில் இருக்கும்ல வேப்பிலை, வேப்பிலை எடுத்து நம்ம எல்லா கேஜ்லையுமே மந்த்லி ஒன்ஸ் இதெல்லாம் போட்டுருவேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்துடும். ஒரு சில பேரண்டிங் கேர் நல்லா இருக்காது, அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பேர்டை வச்சுட்டு. பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேரண்டிங் கேர் உள்ள பேர்டாக நீங்கள் பார்த்து நல்ல ஃபார்ம்ல வந்து பேர்டு எடுக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ப்ரோ. ஆனால் நான் மெயினாக நான் டேம்டு மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டேம்டு ரிலேட்டடாக என்ன டவுட் கேட்டால் நான் சொல்லிவிடுவேன். அவ்வளோதான் ப்ரோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல்லாகவே டேம்டு தான் மெயினாக கான்சென்ட் பண்ணுறது. காக்டெயில்ஸ் ப்ரீடிங்கிறது சும்மா எனக்கு ஹாபியாக பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஐடியா இருந்துச்சு, அதனால் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் மெயினாக பண்ணுறது டேம்டு மட்டும் தான் ப்ரோ. நான் A19 தான் யூஸும் பண்ணுறேன், அதான் பெருசாக எந்த இஷ்யூஸும் வராது எனக்கு டேம் பண்ணும்போது. ஏன்னா பெட் லைஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது வரும். நீங்கள் A19 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது. நிறைய பேர் சொல்லிடுவாங்க பெட் லைஃப் A19 சொல்லுவாங்க, பாக்ஸ் மட்டும் காமிச்சிட்டு. நான் உள்ள இருக்கிறது நம்மளுக்கு A19 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டான டெம்பரேச்சரில் கொடுக்கணும், அதுக்கு டெம்பரேச்சரும் நம்ம கிட்ட இருக்குது. எந்த டெம்பரேச்சரில் கொடுக்கணும், 40°C கொடுக்கணும். நம்ம 40°C கரெக்டாக நம்ம கொடுத்துருவோம் நம்ம பேர்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. மற்றபடி எதுவுமே இல்லை ப்ரோ. செட்கட் ப்ரோபயோட்டிக் மாதிரி நம்ம டேம்டு பேர்ட்ஸ் எல்லா பேர்ட்ஸுக்குமே நம்ம செட்கட் கொடுத்துருவோம் வீக்லி ஒன்ஸு. அதுக்கு கிரிட்டு யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எதுவுமே இல்லை ப்ரோ. தினை தண்ணி ரெகுலராக நம்ம கேஸில் இருக்கணும். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சம்மர் டைமில் வந்து வீட் கம்மியாக தரணும், பச்சை பயிர் அதிகமாக தரணும். வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா வீட் அதிகமாக தரணும், பச்சை பயிர் கம்மியாக தரணும். நீங்கள் இந்த ஃபுட் ஐட்டம் காக்டெயிலுக்கு ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு எந்த மேஜராக எந்த இஷ்யூஸும் வராது. அதுக்கு மேலே ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் சுக்கா ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. நீங்கள் சுக்கா வரும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்கன்னா பேர்டு எடுத்து நீங்கள் ஹேண்ட்ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஹேண்ட் ஃபீட் பண்ணி ட்ரிபிள்சின் ஒரு சில மெடிசன்ஸ் இருக்குது, அந்த மெடிசன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே மேஜரான எந்த ப்ராப்ளமும் காக்டெயில்ஸ்க்கு வராது. மற்றபடி நீங்கள் பெருசாக எந்த இஷ்யூஸ் வராது ப்ரோ. நீங்கள் கரெக்டாக நீங்கள் கேஜை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட் ஐட்டம் கரெக்டாக கொடுத்தாலே ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருமும் காப்போம் தான், நம்ம வந்துட்டு இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. வந்துட்ட உடனே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாகிடும். நீங்கள் எவ்வளோக்கு சீக்கிரமாக உங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் பேர்ட்ஸ்க்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும், நீங்கள் 3 டேஸில் பார்த்தீங்கன்னா பேர்டு இறந்துடும். நீங்கள் ஸ்டார்டிங்கே ஐடென்டிஃபை பேர்டு ஒரு மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது, பஃபியாக இருக்குன்னா என்ன ப்ராப்ளம் பார்க்கணும். டெட்ராசைக்ளின் டேப்லெட்டை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அது மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். லூஸ் மோஸ் ஆச்சுன்னா மெட்ரோசெல் தரணும். இதெல்லாம் பேசிக் நாலேஜ் போகுது, எல்லாமே யூடியூப் வீடியோஸ்லேயே இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் நம்ம நம்பர் நீங்கள் கொடுங்க. எந்த டவுட்னாலும் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணணும், பிரச்சனை இல்லை. நம்ம இன்ஸ்டா ஐடி தான் நம்ம மெயினாக வச்சிருக்கோம், JK Studio Pets. நீங்கள் எந்த டவுட்னாலும் அதில் கேளுங்க. பேர்டு ரிலேட்டடாக எந்த எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் கன்வே பண்ணுவோம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.